வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மீடியா குவரிஸ் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். மீடியா குவரிஸ் ஏன் யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, வந்து ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு வெப்பேஜ் வந்து டிசைன் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து மீடியா குவரிஸ் தான் ஆக்சுவலா போகணும். நம்ம சிஎஸ்எஸ்ல நம்ம டைரக்டா வந்து இந்த மேக்ஸ் வித் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து, இந்த ஃபிளெக்ஸ் எல்லாமே வச்சு ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர்த்து, ஒரு எல்லா டிவைஸ்க்கான வந்து ஒரு மொபைலுக்கு, இப்ப என் மொபைல் சைஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஐபோனோட 14 Pro Max 15 Pro Max சைஸ் வேற டிஃபர் ஆகும், அதே மாதிரி நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு டிஃபர் ஆகும். அதனால வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ண முடியாது. அது அதுக்குன்னு ஒரு பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அந்த டேப்லெட்டுக்குன்னு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும், மொபைலுக்குன்னு ஒரு பிரேக் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து பிரேக் பண்ணி ரெஸ்பான்சிவாக வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ ஓகே, சிஎஸ்எஸ் டூலேருந்தே வந்து மீடியா குவரிஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம எப்படி மீடியா குவரி வந்து எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் மீடியான்னு சொல்லி போட்டு தான் நம்ம வந்து எழுத ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி. ஸோ நான் எக்ஸாம்பிளில் காட்டுறேன், பட் இப்போ வந்து அதை எடுத்துடலாம். எல்லா அதாவது எல்லா டிவைஸ்க்கும் எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் விதமாக வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். மீடியா குவரிஸ் வந்து நிறைய வந்து செக் பண்ணுவோம். அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் வந்து ஒரு 4 விதமாக வந்து நம்ம அதை வந்து பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, ஒரு வித் அண்ட் ஹைட் ஆஃப் த வியூ போர்ட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஒரு இதை வந்து மீடியா குவரி வந்து நம்ம அதாவது அதை மாற்றி எழுத முடியும். அதே மாதிரி வித் அண்ட் ஹைட் ஆஃப் த ஒரு டிவைஸோட ஹைட்டை வச்சும் நம்ம வந்து மாற்றி எழுத முடியும். அதே மாதிரி இந்த ஓரியன்டேஷன் சொல்லுவாங்களா, அதாவது லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம டேப்லெட்டில் பார்க்கும்போது இல்லை டெஸ்க்டாப்லாம் பார்க்கும்போது அது வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல இருக்கும். இப்போ இதே மொபைலில் பார்க்கும்போது அது வந்து போர்ட்ரேட் மோட்ல இருக்கும். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்டை தாண்டி நம்ம வரும்போது வந்து இதுதான் வந்து எப்படி நம்ம அதை பண்றதுன்றது தான் வந்து ஓரியன்டேஷன்ன்றதை நம்ம சொல்லுவோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் சொல்லி ஒன்னு இருக்கு. ரெசல்யூஷன்னா வந்து இந்த பிக்சல்ஸ் வச்சு, இந்த 1024 pixel அந்த பிக்சல் இந்த பிக்சல், இப்போ நம்ம இங்கே போயிட்டு குரோம்ல போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னாலே உங்களுக்கு வந்து அந்த மொபைல் டிவைஸ்ல உள்ளது வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேயே வந்து அந்த சைஸ் இருக்கா, இங்கே வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 125x65 இந்த மாதிரி நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ரெஸ்பான்சிவ் வந்து இங்கேயே இருக்குது, நம்ம மொபைல் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா 320px, ஸோ இது வந்து மொபைலுக்கு 375, அடுத்து வந்து 425, இந்த மாதிரி வந்துட்டு நம்மளே வந்து இது கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து செட் ஆகிருக்கும் 768 அப்படின்னு சொல்லிட்டு. 768 வரைக்கும் வந்து மொபைல், அது 768 மேலே போச்சுன்னா வந்து டேப்லெட்டு. அதே இது பார்த்தீங்கன்னா 768 to 1024 வந்து டேப்லெட், அப்புறம் 1024க்கு மேலே லேப்டாப்பு. இந்த மாதிரி வந்து இப்போ இதே வந்து டிவிலலாம் போனோன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும், டிவின்னு கிடையாது பட் அந்த அளவுக்கான ஒரு 43 inch 44 inch இல்லை ஒரு 50 inch இருக்கிற ஒரு ஸ்க்ரீனோட சைஸுக்கு நம்ம ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். எல்லா ஸ்க்ரீனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் அந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம பண்ணாலே வந்து அதுதான் வந்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீடியா டைப்லேயே மொத்தம் வந்து 4 இருக்குது. என்னென்னா ஆல்னு ஒன்று இருக்குது. ஆல்னா என்னென்னா எல்லா மீடியா டைப்புக்கும் அது வந்து சப்போர்ட் ஆகும். அதாவது வந்து நம்ம பிரிண்ட்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு, அப்போ தான் வந்து ஆல்னா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ பிரிண்ட்னா என்னென்னா பிரிண்டர்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் இந்த இது வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம பிரேக் பாயிண்ட் எழுதி அதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீன் தான் நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். நம்ம ரெஸ்பான்சிவ்னஸ் ஒரு வெப் டெவலப்பராக நம்ம போகிறோம்னா ஸ்க்ரீன் தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். ஏன் என்னென்ன ஸ்க்ரீன்னா கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், டேப்லெட்டு, ஸ்மார்ட் ஃபோனு இதெல்லாம் வந்து உள்ளது தான் வந்து நம்ம ஸ்க்ரீன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஸ்பீச்னு ஒன்று இருக்கும், அதாவது வந்து இந்த ஸ்க்ரீன் ரீடர்ஸ்கெல்லாம் இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது வச்சுருக்கோம்னா அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா படிக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து கூகுள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளிக் பண்ணால் வந்து இப்போ என்ன இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் அதெல்லாம் வந்து அதுக்கான இதையும் வந்து நம்ம ஸ்பீச் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா வந்து பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்த்துடலாம். நான் இந்த இதை எடுத்துடுறேன், எடுத்துட்டு இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு கோடு என்ன எழுதுறேன். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த இதில் வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 460 ஒரு இல்லை 480 வந்து வச்சுக்கிறேன். 480 ஒரு நார்மலான ஒரு மொபைல் டிவைஸ்க்கு வச்சுக்கிறேன். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணால் வேறு ஒரு கலராகவும், அதுக்குள்ளே 480க்கு கீழே இருக்கிற மொபைல் ஃபோன்ஸ்க்கெலாம் வந்து ஒரு கலராகவும் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு மாதிரியும் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பிடாக் போட்டு ரெஸ்பான்சிவ் டிசைன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு எழுதிக்கலாம். அது ஹெட்ஃபோன்லேயே இருக்குது பட் இருந்தாலும் ஒரு சும்மா ஒரு இதுக்காக எழுதிக்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல் டேக் போட்டுடலாம். ஸ்டைல் டேக் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடிக்கு கலர் கொடுக்கணும், ஏன்னா வந்து மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு அந்த கலர் தேவை. ஸோ மற்ற எல்லாத்துக்கும் தேவைன்றதுனால நான் பாடி கலர் வந்து பிங்க்னு கொடுத்துட்றேன். ஸோ பிங்க்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மீடியா ஸ்க்ரீன் வந்துட்டு ஸ்க்ரீன் தான் நான் சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் தான் வந்து இதுக்கான உண்டானது, நம்ம மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் அதுக்கெல்லாம் உண்டானது. ஸோ மின் வித் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 480px வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு கீழே உள்ள எனக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு எனக்கு பாடியோட கலர் வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவாக இருக்கணும்னா லைட் க்ரீனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ
ஸோ லைட் க்ரீனாக இருக்கலாம். ஸோ ஓகே, இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் வந்து எனக்கு வந்துருச்சுங்க, அந்த 480 வந்து வந்துருச்சு, மின்வித் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதே வந்து இன்னும் சின்னது பண்ண பண்ண பிங்க் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே வேணால் இந்த மொபைலுக்கு வச்சு காட்டுறேன், இப்போ 425 இருக்குது. ஸோ நான் இப்போ இதே 375 போனாலும் பிங்க் தான் இருக்குது, 425 வந்தாலும் பிங்க் தான் இருக்குது. இப்போ நான் 768 போகும்போது பாருங்கள், அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், லைட் க்ரீனாக வந்து மாறிடுது. இதே வந்து இப்போ மின்வித் கொடுத்துருக்கிறதுனால வந்து இப்படி ஆகுது. ஸோ இதே நம்ம வந்து மேக்ஸ் வித் வந்து கொடுத்துருந்தோன்னா என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த பிங்க் கலர் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நான் இப்போ குறைக்க குறைக்க க்ரீன் கலர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மாலர் டிவைஸ்க்குலாம் இப்போ நம்ம மேக்ஸ் வித்துன்றது கொடுத்துருப்போம், இல்லை மின் வித் எது எது கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மினிமம் வித் வந்து நம்ம வந்து 480px சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது கீழே உள்ள கலர்லாம் வந்து அந்த பாடி கலர் வந்து பிங்க் ஆகிடும். இப்போ நான் சுருக்க சுருக்க பிங்க் ஆகிடுச்சு, இப்போ இதே நான் வந்து பெருசு பண்ண பண்ண க்ரீனாக மாறிடும். இப்போ நம்ம இதே மேக்ஸ் வித் போட்டோன்னா என்ன ஆகுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து மேக்ஸ் வித் போடுறேன், இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் நடக்கும். ஸோ பிங்க் கலர் வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். நான் இப்போ மொபைல் டிவைஸோட வந்து வித்து வந்து குறைக்க குறைக்க அதோட வந்து கலர் வந்து க்ரீன் கலரில் மாறிட்டே வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் மறுபடியும் 768 கொண்டு போயிட்டேன்னா மறுபடியும் பேக்ரவுண்ட் வந்து பிங்க் கலருக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வந்து எப்போவுமே வந்து டிசைன் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு மொபைல் ஃபஸ்ட்டாக வந்து டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல வந்து இப்போ நார்மலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இதே அடுத்தடுத்து காம்ப்ளிகேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் போகும்போது ரியாக்ட்லலாம் வரும்போது நம்ம டெய்ல்வின் சிஎஸ்எஸ்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்குது, ஒரு லைப்ரரி இருக்குது, அதை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். டெய்ல்வின் சிஎஸ்எஸோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மொபைல் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளும் எப்போவுமே டிசைன் பண்ணும்போது வந்து மொபைல் ஃபஸ்ட்டாக தான் டிசைன் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்மால் பேஜில் ஒரு யூசர் வந்து மோஸ்ட்லி இப்போ ஒரு நம்மளே நிறைய விஷயத்தில் வந்து ஃபோனில் தான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் பார்க்கும்போது ஒரு வெப்பேஜ் வந்து ஸ்பீடாக லோட் ஆகணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி நீட்டாக பண்ணால் தான் வந்து மொபைலில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுவாங்கன்றது சொல்லிட முடியாது. ஸோ அது ஒரு காரணம் இருக்குது. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து ஒரு வித் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மாலர் தென் ஒரு 768px அப்படி இருந்தால் ஒரு சேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து வித் வந்து 768 மேலே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து வச்சுக்கலாம். அதாவது வந்து நான் இப்போ இதில் வந்து கலர் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி காட்டியிருந்தேன். இதுலேயே நம்ம வந்துட்டு ஓரியன்டேஷன், அதாவது வந்து வித்து வந்து இதுவாக இதுக்கு மேலே இருந்தால் எப்படி, அதுக்கு கீழே இருந்தால் எப்படி, அதெல்லாம் மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கு கீழே போனால் அந்த ப்ராப்பர்ட்டியே வந்து ஹைட் பண்ணுறது, இப்போ கோட் வித் அஸ்வின் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே வந்தால் எனக்கு வந்து கோட் வித் அஸ்வின்றது தெரிய வேணாம் அப்படின்றது சொல்லிடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த மீடியா கோரி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா வந்து என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு வெப்பேஜுக்கு நார்மலாக உள்ள பிரேக் பாயிண்ட்ஸ் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. அதாவது வந்து இப்போ நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ் வந்து எப்படி எவ்வளோவில் இருக்கலாம்னா, ஒரு 600px, அதுக்கு கீழே உள்ளதுலாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு ஸ்மால் டிவைசஸ்ன்னு சொல்லி சொல்கிறோன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து மினிமமாக ஒரு வித் வந்து நான் சொன்னது மேக்ஸிமம் வித் வந்து 600px. இதில் வந்து ஸ்மால் டிவைசஸ் நம்ம நோட் பண்ணுறதுல மினிமம் வித் வந்து ஒரு 600px. இதே ஒரு மீடியமானது ஒரு, அதாவது வந்து நம்ம இப்போ டேப்லெட்லாம் சொல்கிறோம்ல 768px, அதெல்லாம் வந்து மினிமம் வித் வந்து 768px டேப்லெட்ஸ்க்குலாம். ஸோ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நம்ம லார்ஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது வந்து லேப்டாப்பு டெஸ்க்டாப்பு அதுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் வித் பார்த்தீங்கன்னா 992px இருக்கும். ஸோ அதுக்கும் மேலே வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிவைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய வைடரான ஒரு ஸ்க்ரீனுக்குலாம் வந்து வச்சுட்டோம்னா அது வந்து மினிமம் வித் வந்து 1200px. ஸோ இவ்வளோ தான் வந்து அந்த பிரேக் பாயிண்ட்ஸ். இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், நம்ம எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிடலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பி டேக் ஒன்று போட்டிருக்கேன்ல ரெஸ்பான்சிவ் டிசைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் வந்து இப்போ மறுபடியும் போய்க்கிறேன். இதில் வந்துட்டு நான் ஒரு கிளாஸ் நேம் வந்து கொடுத்துக்கிறேன், இந்த கிளாஸை டார்கெட் பண்ணி நான் வந்து இப்போ இது பண்ணுற மாதிரி ரெஸ்பான்சிவ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து எனக்கு இந்த ஸ்டைல் வேணாம், நான் ஃபஸ்ட்லேருந்து எழுதுறேன், அப்போ தான் ஈஸியாக வந்து புரியும். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ரெஸ்பான்சிவ் டேக்கை வந்து இது பண்ணுறேன், டார்கெட் பண்ணுறேன். டார்கெட் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, பேடிங் வந்து ஒரு 20px வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெருசாக தெரியணுன்றதுனால. அதே மாதிரி வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து வேறு கொடுக்க போகிறேன். ஸோ ஒயிட் வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நீட்டாக தெரியுன்றதுனால வந்துட்டு இது கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ்ன்னு சொல்லி சொன்னல, அதுக்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ மீடியா ஸ்க்ரீன் போட்டேன், மீடியா
ஒன்லி ஸ்க்ரீனு, அதாவது எனக்கு ஒன்லி ஸ்க்ரீனுக்கு மட்டும்தான் வேணுன்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் வந்து ஒன்லி ப்ராப்பர்ட்டி வந்து. இப்போ நான் இதுக்கு வந்து மேக்ஸ் வித் வந்து கொடுத்துருக்கேன் 600px, அவ்வளோதான் எனக்கான அதுக்கான மேக்ஸ் வித். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நான் ரெஸ்பான்சிவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எக்ஸாம்பிளில் அதாவது வந்து இந்த ரெஸ்பான்சிவ் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ரெட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ரௌசர் என்ன ரெண்டாவதுன்றதை போய் பார்த்தலாம். இப்போ நான் வந்து சின்னது தான் கொடுத்துருந்தேன், ஸோ மேக்ஸிமமாகவே வந்து எனக்கு வந்து இதுதான் 600 தான் கொடுத்துருந்தேன். ஓகே இப்போ நான் சின்னது பண்ணுறேன், ரெட்டு வந்து உள்ளே வந்து ஒயிட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ நான் இங்கே மேக்ஸி வித் வந்து 600px கொடுத்துருக்கேன். இப்போ மேக்ஸி வித் 600px தானா என்ன ஆகுன்றதை பார்த்துக்கலாம். 375 தான் இருக்குது, 425 தான் இருக்குது. ஸோ டேப்லெட் இப்போ அது தாண்டிடுச்சு. இப்போ தாண்டும் போது அது ஆக்சுவலாக வந்து நான் இது இந்த இடத்துல இருக்குது ஒயிட் கலருன்றது நம்ம கொடுத்துருக்கிறதுனால வந்து அது இந்த இடத்துல தெரியல. நம்ம எல்லா டிவைஸ்க்கும் வந்து போட போட வந்து உங்களுக்கு அது ஈஸியாகவே வந்து புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்மால் டிவைஸ் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு போர்ட்ரேட்டில் உள்ளான டேப்லெட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ஃபோன்ஸ், இதுக்கெல்லாம் வந்து எப்படி இது டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ நான் மறுபடியும் அந்த மீடியா கொரியே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிட்டு ஒன்லி ஸ்க்ரீன் தான் கொடுத்துக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இந்த வட்டி மின்னுக்கு கொடுக்குறேன். ஸோ மினிமமாக எனக்கு இந்த இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது கொடுத்துட்டு 600px கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டராகுதுன்றதை பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து தெரியுது. ஸோ நான் இப்போ வந்து மறுபடியும் சின்னது பண்ணி பெருசு பண்ணுறேன். இப்போ நான் சின்னதாக போகும்போது ரெட்டு வந்துருச்சு. ஸோ 425 இருக்கேன், அப்பயும் ரெட்டு தான் இருக்குது. 768 போகிறேன், வந்து பெருசாகுது. ஸோ 1024 அதுக்கு மேலே உள்ளது, அதுக்கெல்லாம் வந்து அந்த டிசைன் வந்து அப்படியே வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா நம்ம மினிமமாக எனக்கு 600 மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே பேக்ரவுண்ட் கலர் க்ரீனுன்ற மாதிரி கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது வந்து இப்போ எனக்கு இந்த டிசைன் வேணாம், அடுத்த லேப்டாப்புக்குலாம் போகும்போது எனக்கு வேறு டிசைன் வேணுன்றது சொல்கிறேன். ஸோ நம்ம அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மீடியம் ஒன்லி ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன், மறுபடியும் வந்து மின் வித்து. ஸோ நம்ம இப்போ இந்த மீடியம் டிவைஸ்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்ல, மீடியம் டிவைஸ்னா என்ன எப்படி சொல்கிறேன்னா அந்த டேப்லெட்ஸ்லாம் வந்து மீடியம் டிவைஸுங்க. ஏன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு பார்ப்போம் நம்ம, அது என்ன பெருசாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் 768 வந்து px வந்து கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் வேணும், ஸோ ப்ளூ கொடுக்குறேன். அப்போ தான் வந்து இந்த பிரேக் பாயிண்ட் பீட் ஆனோன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்களா இது வந்து வந்துருச்சு. இப்போ மறுபடியும் 1024 வந்தாலும் வந்துருச்சு. இப்போ 768 வரும்போது வந்துருச்சு. ஸோ மினிமமாக உள்ளதுன்னு நான் சொல்லி சொன்னேன். இப்போ நம்ம அதுக்கு கீழே போகும்போது தான் வந்து அந்த டிசைன்ஸ் வந்து இது மாறுபடும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணுறேன். ஸோ இந்த சைட்லேருந்து பெருசு பண்ணலாம். ஸோ இந்த சைட்லேருந்து இப்படி நோத்திட்டேன். ஸோ இங்கேருந்து இப்படி பெருசு பண்ணிகிட்டே வரேன். கொஞ்சம் பிரேக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்களா அந்த 600 மேலே போனதுலேருந்து க்ரீன் வந்துருச்சு. நான் மினிமம் வித் வந்து நான் 768 கொடுத்துருக்கேன். ஸோ 768 மீட் ஆனோன்னே நமக்கு ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ளூ கலரே தான் எல்லாத்துக்கும் 1024 நான் எவ்வளோ பெருசு பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1024 கொடுத்தாலும் அதே தான் வரும். ஸோ அதெல்லாம் எப்படி நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ லார்ஜ் டிவைஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம்ல, நம்ம வந்து அந்த லேப்டாப் டெஸ்க்டாப் இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா, மறுபடியும் நான் இங்கே போய்க்கிறேன். மினிமம் வித் வந்து நான் இங்கே 600 பதிலாக எவ்வளோ கொடுக்குறேன்னா 992 கொடுக்குறேன். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஒரு லார்ஜ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஆரஞ்சுன்றது கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுற ப்ரௌசரில் இப்போ பார்த்தீங்களா அந்த அந்த பிரேக் பாயிண்ட் தான் 992 கீழே வரும்போது பாருங்கள் அந்த 1000 இப்போ நான் குறைக்கிறேன் ப்ளூ வந்துருச்சு. ஸோ மறுபடியும் 992 மேலே போகும்போது ஆரஞ்சாக மாறிடும். இதெல்லாம் வந்து நம்ம லார்ஜ் டிவைஸ்க்கு, இதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிவைஸ்க்கும் நம்ம இப்படி பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ 1200 மேலே சொல்லியிருந்தால அதுக்கும் வந்து நம்ம வந்து இப்படி வந்து பண்ணிக்கலாம். 1200 மேலே எப்படின்னா இங்கே மினிமம் இது வந்து 1200 கொடுக்குறேன். ஸோ அதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்குமே எனக்கு வந்து பிங்க் கலர் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த 1200 மேலே போகிறேன். இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இன்னும் பெருசு பண்ணிட்டே போகிறேன். இதுக்கு மேலே வர எல்லாமே எவ்வளோ பெருசானாலும் அது வந்து பிங்க்கில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதுதான் வந்து நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பிரேக் பாயிண்ட்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் எழுதினாலே போதும், ரொம்பவே சூப்பராக வந்து நமக்கு வந்து இது வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்புன்னு ரெண்டு இருக்குல்ல. ஸோ நம்ம அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அந்த டேப்லெட்டு லேப்டாப்பு இதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். இதோட வந்து கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து இவ்வளோ வந்து கொடுக்கணுன்றது கிடையாதுங்க. இப்போ நான் வந்து அட் மீடியான்னு சொல்லி போட்டுட்டு நான் வேணால் அதை காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஒன்லி ஸ்க்ரீனு அண்ட் இப்போ நான் இங்கே இந்த மின்வித்லாம் கொடுக்காம என்ன பண்ணுறேன்னா, ஓரியன்டேஷன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓரியன்டேஷனில் நான் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து வச்சிடறேன். ஸோ வச்சுட்டு அதுக்குள்ளே உண்டான பாடி இருக்குல்ல, நான் வந்து ரெஸ்பான்சிவ்னு சொல்லி நம்ம அதை டேக் பண்ணியிருந்தோம். ஸோ அது இல்லாமல் எனக்கு இந்த பேக்ரவுண்ட் கலரே வந்துட்டு எனக்கு என்னவாக இருக்கணும்னா லைட் ப்ளூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எனக்கு லைட் ப்ளூ வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி
லைட் ப்ளூ இருக்கலாம்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா நமக்கு இந்த இந்த டிசைனும் அந்த டிசைனும் வந்து கொலாப்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அது அதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி தாங்க. அந்த வந்து நம்ம சின்னது பண்ணி அந்த மொபைல் டிவைஸ்க்கு சின்னது பண்ணி வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணுவோம்ல, சேம் எக்ஸாம்பிள் மாதிரி தான். பட் ஆனால் வந்து இதில் வந்து ஓரியன்டேஷனை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம இந்த மாதிரி வந்துட்டு மேக்ஸ் வித் மின் வித் இது தான் கொடுக்கணுன்ற அவசியம்ன்றது கிடையாது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து மொத்தமாக வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் இது இது பண்ணேன். இப்போ வந்து எனக்கு மொபைலுக்கு வரும்போது வந்து எனக்கு வந்து இதுக்கு க்ரீனுக்கு வந்துருச்சு. அதாவது நம்ம ஆக்சுவலாக பாடி கலர் வந்து க்ரீனில் தான் கொடுத்துருந்தோம். மொபைல் ஃபஸ்ட் தான் நம்ம எப்போவுமே டிசைன் பண்ணுவோம். ஸோ வந்து க்ரீனுக்கு வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இந்த ஓரியன்டேஷன் வந்து இப்போ லேண்ட்ஸ்கேப் அதாவது டேப்லெட் அந்த 768 மேலே போகும்போது பாருங்க, அதோட வந்து எப்படி வந்து ப்ளூவாக மாறுதுன்னு பாருங்களேன். அது வந்து அந்த டேப்லெட் சைஸ் வர 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 அது வந்து கலர் வந்து ப்ளூவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஓரியன்டேஷன் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இது வந்து லேண்ட்ஸ்கேப் தான் கிடையாது, நம்ம வந்து இதை வச்சும் போர்ட்ரேட்டை வச்சும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த வந்து ஹைட் எலமெண்ட்டை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். எப்படி எலமெண்ட்டை வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருப்போம். டிஸ்பிளே வந்து நன்னுன்றது மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெஸ்பான்சிவ் டிசைன்றது அந்த எலமெண்ட்டில் இருக்குது. ஸோ எனக்கு அதை வந்து ஹைட் பண்ணலாம். எப்படி ஹைட் பண்ணுறதுன்னா, நம்ம நார்மலாக வந்து ரெஸ்பான்சிவ் டாட் டிஸ்பிளே நன் அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு அந்த ஒரு பிரேக் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து ஹைட் பண்ணணும். அது வரைக்கும் எனக்கு அதை ஹைட் பண்ண வேணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் வந்து இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை மட்டும் நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து திருப்பி புதுசாக எழுத வேணுன்றதுனால இதை மட்டும் இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை மட்டும் நான் வந்து ஒரு நிமிஷம் இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனை மட்டும் நான் வந்து அன்கமெண்ட் பண்ணிக்கிறேன். பட் ஏன் இது எல்லாமே ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து ஃபுல்லும் கொடுத்துருந்தோம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே வந்து இதுவாகிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ வந்து இதை நான் தூக்கிடுறேன். ஸோ தூக்கிட்டு இப்போ வந்து இது பண்ணிடுறோம். ஸோ இப்போ நான் வந்து கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு தேவையில்லை, பேடிங் மட்டும் இருக்கட்டும். நான் அதுக்கு பதிலாக கலருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு எல்லோ இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இதில் வந்து மீடியா ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி நம்ம வந்து மீடியா ஸ்க்ரீனு என்ன பண்ணலான்னா, அண்டு மேக்ஸ் வித் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கலாம்னா 600px. அதுக்கு மேலே வந்து இது வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், டாட் ரெஸ்பான்சிவை வந்துட்டு டிஸ்பிளே நன்னுன்னு கொடுத்துட்றேன். ஸோ நன்னுக்கும் ஹிட்டனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அது அந்த இது தெரியலன்னா நம்ம வந்து ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், அதில் கிளியரான டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். அதை பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். சரி ஓகே, இப்போ டிஸ்பிளே நன் கொடுத்தாச்சு. இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுன்றத பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ வந்து அந்த எல்லோ கலரில் வந்து அது உள்ளே இருக்கிறது வந்துருச்சு. நான் இப்போ இதை சின்னது பண்ணேன் அது வந்து ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அந்த பிரேக் பாயிண்ட் இப்போ வந்து மேக்ஸிமமாக வந்து எனக்கு 600px. அந்த 600px வந்தோன்னு தான் அது வரும். 600px கம்மியாக கம்மியாக அது வந்து ஹிடன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸை பொறுத்து வந்து நம்ம வந்து ஹிடனும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து ஃபான்ட் சைஸும் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபான்ட் சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ரெஸ்பான்சிவ் டிசைனுன்றதுக்கு ஒரு நார்மலான ஒரு ஃபான்ட் வைக்கிறோம். ஸோ அதையே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் பெருசானோன்னா வந்து அதை வந்து கொஞ்சம் சின்னது இல்லை பெருசு ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோம். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிடலாம்னா, இந்த டிஸ்பிளே நான் கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, இதுக்கு ஒரு ஃபான்ட் சைஸ் வந்து ஒன்று வைக்கிறேன். ஃபான்ட் சைஸ் என்ன வைக்கிறேன்னா, ஒரு 80px வந்து இல்லை 30px வந்து வச்சுக்கலாம். நம்ம மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கு 30px வந்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு மினிமமாக போகும்போது அதுக்கு என்ன வேணுன்றதை நம்ம வந்து சின்னது பண்ணி பெச் பண்ணி பார்க்கலாம். ஸோ மீடியா ஸ்க்ரீன் அண்ட் மேக்ஸ் வித்துன்றதையும் நான் சும்மா போட்டுக்கிறேன். பட் ஆனால் இங்கே வந்து மின்னுன்றதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ மினிமம் வித்துன்றத கொடுத்துக்கிறேன். மினிமம் வித்தும் எனக்கு வந்து 600px அப்படின்றத கொடுத்துட்டு நான் இங்கே என்ன பண்ணேன்னா, இந்த ரெஸ்பான்சிவை மறுபடியும் டார்கெட் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபான்ட் சைஸ் வந்து என்ன கொடுக்க ஃபான்ட் சைஸ் வந்து என்ன கொடுக்குறேன்னா, நான் ஒரு 80px இருக்கிற மாதிரியும் வந்து கொடுக்குறேன். இப்போ போய் ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை பார்த்துடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 80px உண்டானது வந்து வந்துருச்சு. அதாவது அந்த மினிமம் வித்து வந்து 600 இருக்கும். இப்போ நான் இதை வந்து குறுக்க குறுக்க என்ன ஆகும்னு பாருங்களேன், அந்த 30px உண்டானது வருது. இப்போ நான் பெருசு பண்ண பண்ண அந்த 80px வந்துடும். இதுதான் வந்து மின் வித் மேக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து மின் வித் மேக்ஸ் வித் வந்து இந்த மீடியா ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது, அந்த மீடியா ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது ரொம்பவே முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இந்த லேஅவுட்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி மீடியா ஸ்க்ரீன் இந்த மீடியா ப்ராப்பர்ட்டி நம்ம ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணும்போது வந்து இந்த பிரேக் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த பிரேக் பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அந்த பிரேக் பாயிண்ட்டுக்கு எது எதை தேவை அது இதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறதுன்றது அதில் தான் பண்ணணும். அதே மாதிரி எப்போவுமே மொபைல் ஃபஸ்ட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணணும். அந்த லேப்டாப்க்கெலாம் வந்து ஆக்சுவலாகவே வந்து நம்ம ரியாக்டில் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அலைன் ஆகும். மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, பிளெயினாக நம்ம எழுதிட்டே வந்தோம் இல்லை எஸ்டிஎம்எல் பிளெயினாக எழுதிட்டே வந்தோம்னா அலைன் ஆகாது. நம்ம அதுக்காக சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருப்போம், அது அதுக்கேற்ற மாதிரி ஆகும். ஆனால் நம்ம எப்போவுமே மொபைல் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிவாக தான் பண்ணணும். நம்ம வந்து மொபைலுக்கு எழுத போகிறோம் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிவாக ஒரு வெப்பேஜ் ஒரு வெப்சைட்டை வந்து ரெஸ்பான்சிவாக எழுத போகிறோம்னா மொபைல் ஃபர்ஸ்ட்டாக தான் வந்து எழுதணும்.
நம்ம டெய்ல்வின்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து இது ஏன் சொல்கிறேன்றதும் உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.